ஏ காய்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபுல் வ்ளாக் தான். ஆயுத பூஜை அன்னைக்கு காலேருந்து ஃபுல் டே என்னென்ன பண்ணுன்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். காலைல எழுந்ததும் கடைக்கு வந்து பார்த்தேன், அப்பா வாழை இலை எல்லாம் வந்துட்டு கட்டி வச்சுருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இந்த வாசல் நிலவிலை கட்டுறதுக்கு அந்த மா இலையோட தோரணம்லாம் கரெக்டாக கட்டி வச்சுருந்தாங்க. அதை அப்படியே பார்த்துட்டு கடைக்குள்ளே வந்துட்டு கடையெல்லாம் முத நாளே வாஷ் பண்ணி வச்சுருந்தாங்க. இது என்ன மிஷின்னு பார்க்குறீங்களா? இதுதான் லேத்துன்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த லேத்தை நாங்கள் முத நாளே நல்லா வாஷ் பண்ணி ஆயிலெலாம் போட்டு சர்வீஸ் பண்ணிவிட்டு அதை அழகாக சந்தனம் எல்லாம் வச்சு வச்சுருக்கோம். இந்த மிஷின் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இரும்பு சாணம் பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அம்மா சாமிக்காக வந்துட்டு பூ வாங்கி வச்சுருந்தாங்க, அப்புறம் கோலமாவு, அப்புறம் அத்தத்தெல்லாம் வச்சுருந்தாங்க. சரி, இப்போ வாங்க நம்ம கடைக்குள்ளே போகலாம். முன்னாடியே அழகாக கோலம் போட்டு வச்சுருந்தாங்க அம்மா. முன்ன உள்ளே பார்த்தா சமைக்கும் போகிற ரெண்டு நிலவுக்கு மட்டும் வாழை மரம் கட்டியிருந்தாங்க. இதுதான் தண்ணீர் தொட்டி. நாங்கள் மோட்டர் ஏதாவது வேலை பார்த்துட்டு செக் பண்ணுறதுக்கு இதுக்குள்ளதான் போட்டு செக் பண்ணி பார்ப்போம். இது ஆழம் அதிகமாக இருக்குது, ஒரு 3-4 அடி இருக்கும். நம்ம கடைக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே கடைக்கு பின்னாடி ஒரு லேத் மிஷின் ஒன்று இருக்குது. காலில் போனதும் அண்ணன் குங்குமம் வைக்க பின்னாடியே நானும் போட்டு வச்சுட்டே இருந்தேன் ஒவ்வொரு மிஷின்க்கா. மிஷின் இது என்ன மிஷின் பார்த்தீங்கன்னா, இது ட்ரில்லிங் மிஷின். இது என்ன மிஷின் பார்த்தீங்கன்னா, இது வெல்டிங் மிஷின். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ராலிக். இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, ஹை ப்ரெஷர் கொடுத்து டைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இது மேனுவலாக தான் யூஸ் பண்ணுற மிஷின். இது யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் சேஃப்டி முக்கியம். இது இதுக்கு தகுந்த மாதிரி வெயிட்ஸ் வச்சு யூஸ் பண்ணணும். கீழே பாருங்கள், வெயிட் பார்ஸ் இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோட்டர் பெயிண்ட் பண்ணுற மிஷின். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சந்தனம் வச்சுட்டு இருக்க கேப்பில் அப்பா ரெண்டு கரும்பு தொகை கிடச்சிச்சின்னு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி, அதையும் விட்டு வைக்கணும், நிலவில் கட்டலான்னு அதையும் சேர்த்து கட்டியாச்சு. கரும்பு ஒரு சுமார் சின்ன ஹைட்டில் தான் இருந்துச்சு. பட் இந்த சீசனில் இது கிடைக்கிறதே பெருசு இல்லை. எல்லாத்துக்கும் போட்டு வச்சோம். ஸ்கூட்டியை மறந்துட்டோமேனு கிடையாது. ஸ்கூட்டியை அப்பா வாட்டர் வாஷ் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி, ஸ்கூட்டிக்கு போயிட்டு அழகாக பொட்டு குங்குமம் சந்தனம் எல்லாம் வச்சுட்டு வந்தாச்சு. சரி, போயிட்டு என் சித்தப்பாவுக்கும் என் தாத்தாவுக்கும் பொட்டு வைக்கலான்னு போயிட்டேன். இப்போ அவங்க ரெண்டு பேரும் என் கூட இல்லை. அவங்க ஞாபகார்த்தமாக போய் அவங்க ஃபோட்டோவுக்கு பொட்டு வச்சுட்டு வந்தேன். வச்சுட்டு அந்த பக்கம் வரப்போ என் அம்மா போட்டு அந்த தக்காளி விதையும் நல்லா தெளிஞ்சிருக்கு. அப்புறம் ஒரு நெல்லிக்காய் மரமும் பக்கத்தில் ஒரு ரோஸ் இருந்துச்சு. அப்புறம் பிரண்டையும் நல்லா தெளிஞ்சு வந்துருந்துச்சு. வந்ததும் சாமி கும்பிட்றதுக்கு டைமாச்சுன்னு அம்மா எல்லாத்தையும் ஒன்று எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பூ, தேங்காய், பழம் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. செம்பளை கொஞ்சம் தண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா தேங்காய் உடைச்சிட்டு அந்த தண்ணிக்குள்ளே வந்துட்டு தேங்காய் தண்ணியை விட்டு எல்லோரும் நீர் விளாவி சாமி கும்பிட்றதுக்காக. அப்புறம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த பொரிய சொல்கிற எடுத்து வச்சாங்க. அப்போ சாமி ஃபோட்டோ வைக்கிறதுக்காக மோட்டரோட காயில் கட்டுற பவுண்ட் எடுத்து ரெண்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அந்த டைமில் அம்மா பொரி நல்லா கடலெல்லாம் உள்ளே போட்டு கிளக்கி வச்சுட்டு இருந்தாங்க. நம்ம என்ன ஹெல்ப் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சு நம்ம எதுவுமே பண்ணாமல் நிற்கிறதே பெரிய ஹெல்ப்ன்ட்டு அந்த சந்தன குங்குமத்தை மட்டும் எடுத்துற சொன்னாங்க. சரி, அதை மட்டும் எடுத்து கொடுத்துட்டு நான் ஓரமாக நின்றுட்டு இருந்தேன். அப்பா சாமிக்கு வாங்கி வச்சுருந்த மாலை போட்டாங்க. அம்மா இலையெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாமிக்கு படையல் போடுறதுக்காக அதை எடுத்து நீட்டாக வச்சுட்டு இருந்தாங்க. அந்த இலை போடுறப்போ ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. இந்த சைடு பார்த்து போடுறதா, அந்த சைடு பார்த்து போடுறதான்னு. ஏதோ ஒரு நல்ல சைடாக பார்த்து போட்டு சாமிக்கு வாங்கிட்டு வந்தது எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க சாமி கும்பிட்றதுக்காக. நான் அந்த இடத்துல ஒரு சரியான செயல் பண்ணேன். யூடியூப் லோகோவை எடுத்து அதுக்கு ஒரு பட்டை அடிச்சு விட்டுட்டு அதில் நம்ம சேனல் நேமை போட்டு அழகாக வச்சு சாமி கும்பிடலாம். ஏன்னா நமக்கு இது ஒரு ஆயுதம் தானே அப்படின்னு நினச்சிட்டு இதையும் வச்சு சாமி கும்பிட்டோம். என்னடா சாமி கும்பிட்றதுக்கு அம்மா வெளில செப்பல் போட்டிருக்காங்களேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, அம்மா காலை சின்ன இன்ஜுரி, மண் தரன்றனால காலில் எதுவும் பட்டு இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக செப்பல் போட்டுக்க சொன்னோம். வேலை பார்க்கறது என்னமோ இவங்க தான், பசிக்கிறது என்னமோ எனக்கு. பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரின்ட்டு அங்கேருந்து ஒரு கொய்யா பழத்தை சாப்பிட்டுட்டு இருந்தேன். அம்மா விளக்குக்கு தெரியலாம் போட்டு விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, என்ன சாமி கும்பிட்டுட்டு பொறிக்கல்ல சாப்பிட்றது தான் வேலை அப்படின்னு நினச்சிட்டு நானும் பொறுமையாக பார்த்துட்டு இருந்தேன்.
எல்லா செட்டை எடுத்து வச்சாச்சு. சரின்னு டைமை பார்த்தா 4:45 தான் சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டாங்க. 4:40 ஆச்சு, டைம் இன்னும் 5 நிமிஷம் ஆகவே இல்லை. சரி நம்ம பற்றி எல்லாம் பருத்தி வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி எல்லாத்தையும் போட்டு வச்சாச்சு, டைம் 4:45 ஆயிடுச்சு. கடைசி நல்ல சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சாம்பராணி போக போடணும்னாங்க. சரி அதுக்குதான் நான் இருக்கனே அப்படின்னு வாங்கிட்டு போய் ஒரு இடம் விடாம கடை ஃபுல்ல சுத்து சுத்துன்னு சுத்தி சாம்பராணி போக எல்லாம் காட்டி முடிச்சுட்டேன். எல்லாம் காட்டி முடிச்சதுக்கப்புறம் அம்மா சுண்டலையும் பொறியை கொடுத்து போய் உட்காந்து சாப்பிடுங்க, அப்புறமா எல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. அதை பொறுமையாக கொஞ்ச நேரம் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வரவங்களுக்கெல்லாம் பொறி கடலை கொடுக்கணுன்றதுக்காக அம்மா பொறியெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு மிஷின்லையும் வந்து எலுமிச்சை முளை வைத்து நசிக்கணும்னு சொன்னாங்க. சரி அப்புறம் எல்லா மிஷின்லையும் ஒரு மிஷின் விடாமல் எல்லாத்துலேயும் வச்சு எலுமிச்சை முளை வச்சு நசிக்கிட்டு இருந்தோம். பாருங்க. பார்த்ததில்லை குடும்பம் காதல் இருக்கு, வெண்மையான குணம் வெண்மை.